ஜயா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எங்களோட பெங்களூர் வீட்டுல பின்பக்கம் ஒரு கார்டன் இருந்தது அண்ட் மொட்டை மாடி இருந்தது. பின்பக்கத்துல வந்து எங்களுக்கு ஏற்கனவே நிறைய மரங்கள் இருந்தது. ரெண்டு கொய்யா மரம், ஒரு பெரிய மாமரம் அண்ட் பட்டர் ஃப்ரூட் ஆவகாடோ ட்ரீ கூட அங்க இருந்தது. ஸோ நிழல் அதிகமா இருக்கும். இதுல நம்ம வந்து கார்டனிங் பண்ணோம், இந்த சின்ன சின்ன க்ரோ பேக்ஸுக்கு தேவையான வெயில் கிடைக்குமா அப்படிங்கறது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. பிளஸ் அதே இடத்துல என் பசங்க வந்து ஒரு கோல் போஸ்ட் வச்சு இந்த ஃபுட்பால் கோல் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னோட இந்த பிளான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணி, சரி இவ்வளோ பெரிய மொட்டை மாடி இருக்கே, வை நாட் நம்ம மொட்டை மாடியில ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம இந்த க்ரோ பேக்ஸை வச்சு ஃபுல் சன்னும் கிடைக்கும், நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து டெரஸை சூஸ் பண்ணது. மண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியான ஒரு வழி தேடினேன். ஆன்லைன்ல நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, அந்த ஆப்ல போய் நான் அப்படியே மண்ணை வாங்குவேன். பட் கார்ட் இப்போ ஒன் ஆர் டூ க்ரோ பேக்ஸ், ரெண்டு மூணு பாட்டில் தான் நம்ம வளர்க்குறோம்னா ஓகே, வி கேன் மேனேஜ் த காஸ்ட். பட் ஏன்னா ஒரு 20 கிலோ பேக் வந்து 900 ருபீஸுக்கு விற்குது. சாயிலோட குவாலிட்டி அருமை, அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் நமக்கு ஒரு க்ரோ பேக் வந்து 15 கிலோ மண்ணு பிடிக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளால 900 ருபீஸ் வச்சா பட்ஜெட் எங்கேயோ போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நானா அந்த எக்ஸ்பென்சிவ் மண்ணோட தான் ஆரம்பிச்சேன். போக போக ஐயோ இது ரொம்ப விலையா இருக்கேன்னு தோணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் இன்டர்நெட்ல. அப்புறம் நிறைய பேர் வந்து நர்சரிஸ்ல போய் கேட்டா மண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோடு நான் வந்து நர்சரி அப்ரோச் பண்ணேன். நர்சரியில் நல்ல குவாலிட்டி மண்ணு 100-150 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது, நம்ம ஒரு பெரிய கார்டன் நமக்கு அட்லீஸ்ட் 100 கிலோஸ் மண்ணு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ மூவ் டு திஸ் நர்சரி சாயில். நர்சரி சாயில் நம்ம வாங்கும் பொழுது அந்த மண்ணு வந்து எல்லா மண்ணுமே நல்ல மண்ணு தான். அதில் நம்ம என்ன கலக்கிறோம், என்ன மாதிரி உரம் போடுறோம், என்ன ஃபர்டிலைசர்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம், அதில் தான் அந்த மேஜிக்கே இருக்கு. ஒரு கார்டனுக்கு முக்கியமாக தேவை இஸ் வெரி வெரி குட் குவாலிட்டி சாயில், அதுவும் டிசீஸ் இல்லாத ஒரு சாயில். ஸோ கண்டிப்பாக அந்த சாயிலை வந்து பார்த்து வாங்கணும், அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங்.